வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அன்வான்ட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். அது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெண்டு பொருள் மட்டும் வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அன்வான்ட் ஹேர். இந்த பூனை முடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஹோம் ரெமெடி தான், ரொம்ப ஈஸியானது. அதோடையே சேர்த்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம். அதுவும் ட்ரை பண்ணிட்டு வரையில் உங்களுக்கு நல்லா சுத்தமாகவே அந்த முடியெல்லாம் அன்வான்ட் முடியெல்லாம் வராது. நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம், நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் மட்டும் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி நான் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்ல காட்டுறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சுங்க, வடை சட்டியை வச்சுங்க. அதில் வந்து ஒரு கப் சுகர் எடுத்துக்கிறேங்க, கரெக்டாக பார்த்துங்க. அதில் வந்து ஒரு சர்க்கரை மிதங்குற அளவுக்கு ஒரு கால் கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அப்புறம் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு கப் சுகருக்கு. அந்த சீடு இல்லாமல் கொட்டை இல்லாமல் எலுமிச்சம்பழத்தை வடித்து நம்ம ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி அதுக்கு மேலே அதிகமாக மிக்ஸ் பண்ணவே கூடாது. தண்ணி வந்து கரெக்டாக அந்த சர்க்கரை மிதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் சர்க்கரை சூடாகி தண்ணி விடும், அதுவே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். நல்லா ஒரு அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சு அதுக்கப்புறம் நிறையா மாறிக்குது, நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ப்ரௌன் லைட் ப்ரௌன் தெரியும், அந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிடுங்க. இதில் வந்து நம்ம எப்போ இறக்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஹேர் ரிமூவ் ஆயிரும், வளரவே வளராது. இப்போ லைட் ப்ரௌன் கலரில் மாறினோடனே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க. இது கூடவே நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். அது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஃபேஸ் பேக்குங்க. நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, சீரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி ஆற விட்டுறலாம். ஆறுன வரவு ஒரு அரை மணி நேரமெல்லாம் ஆறட்டும் நல்லா. இப்போ வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். நல்லா நம்ம கை பதத்து சூடு தாங்குற அளவுக்கு இருக்கையில் தான் நம்ம வந்து வேக்சிங் பண்ண முடியும். ரொம்ப ஆறிடக்கூடாது, நல்லா நமக்கு சூடு தாங்கக்கூடிய பதத்தில் இருந்ததுன்னா நம்ம வந்து வேக்சின் பண்ணிக்கலாம். ஒரு ஐஸ் குச்சியோ இல்லை ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ ஏதாவது வச்சு அப்படியே வந்து நம்மளுக்கு ஹேர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மேலே அப்படியே தடவி விட்டோம்னா சூடு போ ரொம்ப சூடாக தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப ஆறினவரும் தேய்ச்சிங்கனாலும் பண்ண முடியாது. கரெக்டான பதத்தில் இருக்கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு பனியன் கிளாத்து வச்சுக்கோங்க. பனியன் கிளாத்தை வச்சு அது மேலே அப்படியே அப்பி விட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் கையில் வந்து முடி ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களால் எப்படி எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போ அதே மேலே வந்து ஒரு நல்ல பனியன் கிளாத்து வச்சு நான் வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்றேன். அது மேலே அப்படியே நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விட்டுங்க. பண்ணிவிட்டு ஒரே டைம் சல்லு நிலுத்தரணும், அங்கே இருக்கிற ஹேர் பூரா வந்துருச்சு. நல்லா எறும்பு கடிக்கிற அளவுக்கு லைட்டாக ஃபெயின் இருக்கும் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக அன்வான்டட் ஹேரெல்லாம் எடுத்தாச்சு, அன்வான்டட் ஹேரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஃபேஸ் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் நம்ம. அது கூடவே நம்ம ஐஸ் க்யூப் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஃபேஸ் பேக்கும் பார்த்துடலாம் கையோட. நான் வந்து ஐஸ் க்யூப் போடுறதெல்லாம் காட்டலை, டைம் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ, அதனால் இப்போ வந்து இது வந்து குப்பை மேனி தலைன்னு சொல்லி நமக்கு வெளியே வாசல்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இந்த தலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் குப்பை மேனி பவுடர்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து குப்பை மேனி தலை வந்து அரைச்சி வடித்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே
ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளும் ஒரு ஸ்பூன் தயிரும் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடியெல்லாம் கொட்டிடும் பர்மனெண்ட்டாக. நல்ல ஒரு சிகப்பழகு கிடைக்கும் கண்டிப்பாக. குப்பைமேனி தலை அப்படிங்கிறது வந்து நம்ம மேனியில் இருக்கிற குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய தலை தாங்க இது. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து அடுத்து குளிக்க தான் போகிறேன், அதனால் நல்லா நான் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி மேலேயே அதைவே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கான்ஸ் பேக் மாதிரி போட்டுக்குங்க. இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு வரையில உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே ஹேர் வளராது. நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கன் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.